வணக்கம். பத்திரிகையாளர் கோடங்கி. மெய்யழகன் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, கார்த்தி அரவிந்த் சாமி. 96 படத்தை இயக்குனர் பிரேம்குமார் தான் இயக்கியிருக்காரு. இவங்க மூணு பேர் தாங்க படம். படத்தில் நிறைய பேர் இருக்காங்க, ராஜ்கிரண் இருக்காரு, இளவரசர் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவரெல்லாம் இருந்தால் கூட நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறவது ரெண்டே ரெண்டு பேர் தான். யாருன்னா அரவிந்த் சாமியும் கார்த்தியும் தான். நீங்கள் 96 படத்தை எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், 96 படத்தில் வந்து அதுலேயே ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, ஒன்று விஜய் சேதுபதி, ஒன்று திரிஷா. அதில் வந்து விஜய் சேதுபதி பேசவே மாட்டார், திரிஷாவும் பெருசாக பேசவே மாட்டாங்க. ஒரு ரீயூனியன்னா என்னன்றதை அந்த படம் வந்த பிறகு தான் நிறைய இடங்களில் ரீயூனியன்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு உணர்வு வந்து தொடவே மாட்டாங்க, பக்கத்துலேயே நிற்பாங்க, நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்படியே அந்த ஒரு பிரிட்ஜ் மேலே நடந்து போயிட்டுருக்கும்போது நாம் எல்லாரும் கூடவே நம்மளோட நினைவுகளோடு நடந்து போகிறோம். அந்த ஒரு உணர்வு அப்படின்றது வந்து அந்த லவ் ஃபீல் அப்படின்றது வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக அதில் அந்த பாடல்களோடு சேர்ந்து அந்த படம் வந்து ஒரு பட்டைய கலப்பின ஒரு விஷயமா இருந்துச்சு. யாரா இந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி சூழ்நிலை உருவாச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னு தெரியல, சைலண்ட் ஆகிட்டாரு. சில ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் வந்து மெய்யழகனாக நம்மகிட்ட திரும்பி வந்திருக்காரு. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவருடைய பழைய பேட்டர்ன் தான். பழைய பேட்டர்னா என்னன்னா, கதை பழைய மாதிரியே இல்லைங்க, இது வேற மாதிரியான ஒரு ஜானர் கதை. ஆனால் இதுலேயும் ரெண்டு பேர் தான். முதல் படத்தில் 96 பேசாத ஒரு காதல் 96 நமக்கு எப்படி மாறிச்சோ, இந்த மெய்யழகனில் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க, உங்கள் நினைவுகள் எங்கெங்கேயோ போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஜானர் படங்கள் வந்து பெரும்பாலும் வர்றதே கிடையாது. ஒரு அடிதடி ஆக்ஷன் பரபரப்பாக இருக்கும், பட்டைய கலப்பும் மாதிரி பயங்கர வேறு மாதிரி வேறு வைப்ரண்ட்டில் இருக்கும், கிராஃபிக்ஸ் காட்சிகள் இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து அடி பறக்க விட்டுட்டு இருப்பாங்க ஒரு 10 பேர் 20 பேர், மார்க்கெட்டில் சண்டை தெரிக்கும், குத்தாட்டம் இருக்கும், அப்படி பயங்கரமாக டான்ஸ் கலர்ஃபுல்லாக ஆடிட்டு இருப்பாங்க. அது மாதிரி எதுவுமே இதில் கிடையாது. ஆனால் ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு இரவல் நடக்கிற ஒரு விஷயம், ஒரு திருமணம் இருக்கு. அந்த திருமணத்துக்கு வந்து இப்போ நம்ம கதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சாதாரணமான கதை, அறத பழசு கதைன்னு கூட வச்சிங்களேன். ஊரில் வந்து ஒரு பெரிய வீடு இருக்கு, அண்ணன் தம்பியெலாம் இருக்கிற வீடு. அது சொத்து பிரச்சனை வந்துடுது, வேறு வழி இல்லாமல் தான் குடியிருந்து தான் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டையே விட்டுட்டு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை ஹீரோக்கு வந்துடுது. இவருடைய அப்பா அந்த வீட்டை விற்றுட்டு வீட்டை கொடுத்துட்டு அவர் வந்து ஊரை விட்டே போயிடுறார், இனி இந்த ஊரில் வாழ முடியாதுன்னு. அப்படி சிறு வயசில் வீடு வீடு வீடுன்னு ஆசையோடு இருந்த அந்த ஹீரோ பெரியவனாக வளர்றாரு. வளர்ந்த பிறகு அந்த ஊருக்கு மறுபடியும் போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன் வருது அப்படின்னா, தங்கையினுடைய திருமணம், அந்த திருமணத்துக்காக அவர் கட்டாயம் போகணுன்ற சூழ்நிலை வருது. அப்படி போகும்போது அந்த திருமணத்துக்கு முதல் நாள் இரவு ரிசப்ஷன் நடக்கும்ல, ரிசப்ஷனுக்கு போய் ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஓடி வந்துடலான்னு போகிறாரு. அங்கே போகும்போது ஒருத்தரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த சந்திக்கிற நபர் வந்து கார்த்தி. அந்த திருமணத்துக்கு போன நபர் வந்து யாருன்னா அரவிந்த் சாமி. கார்த்தி வந்து அரவிந்த் சாமியை அடையாளம் கண்டுக்கிறாரு. அத்தான் 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 அத்தான்னு பின்னாடியே சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் அரவிந்த் சாமிக்கு கடும் எரிச்சலாக இருக்குது, ஆனால் வெளியே காட்டிக்கலாம், யாருன்னே தெரியலையே, நம்மகிட்ட பயங்கரமாக பாசத்தை பொழிகிறானேன்னு நினைக்கிறாரு. கடைசி பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. அரவிந்த் சாமியால் மீண்டும் வந்து சென்னைக்கு திரும்ப முடியல, அங்கேயே அவன் வீட்டிலேயே தங்குற மாதிரி சூழ்நிலை வந்துடுது. அப்படி தங்கும்போது அவன் பழைய நினைவுகளெல்லாம் சொல்கிறான், எப்படி நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டீங்க, எப்படி நீங்கள் கொடுத்த சைக்கிள் இது தான் அப்படின்னு சொல்லி பழைய நினைவுகள்லாம் அவன் சொல்ல 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 அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த நினைவுகளோடு பேசுகிற அந்த ஒரு அந்த உணர்ச்சி பெருக்கான ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து இப்படி ஒரு படத்தை யோசிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அந்த படம் தோணும். ஆனால் இதில் வந்து கமர்ஷியலாக நினச்சிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு படத்துக்கு போனீங்கன்னா ஏமாந்துருவீங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்கள் நினைவுகள் ஒன்று இருக்கும்ல, உங்களுடைய ஊர், நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களுடைய எல்லாருமே ஏதோ ஒரு ஊர்லேருந்து தான் பிழைப்பு தேடி வேறு ஒரு ஊருக்கு வந்திருப்பீங்க. மீண்டும் உங்களுடைய சொந்த ஊருக்கு போகும்போது பல பேரும் பலரும் சொந்த இடத்தை, பிறந்த இடத்தை, பிறந்த வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். மீண்டும் அந்த ஊருக்கு போகும்போது நம்ம ஓடி விளையாடிய தெருக்கள், நம்ம போய் சந்தித்த மனிதர்கள், நம்ம பயன்படுத்தின பொருட்கள், அதெல்லாம் பார்க்கும்போது அது இருந்தால் பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு அனுபவம் இருக்குல்ல, ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பெரிய ஒரு விஷயம் வரும்ல, அது எல்லாம் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வரும். இந்த படத்தை கண்டிப்பாக எதிர்பார்ப்பே இல்லாமல் போய் பாருங்கள். அப்போ தான் இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை தட்டி எழுப்பும். எந்திர வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே, நீங்கள் நானும் எல்லாருமே வந்து மெஷின் லைஃப்பில் தான் இருக்கிறோம். அந்த மெஷின் லைஃபுக்கு இடையிலேயே 365 days வந்து ஒரு மெஷின் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து அதை நிறுத்துவதற்குன்னு ஒரு நாளை வச்சுருக்காங்க இல்லையா, ஒரு ஆயுத பூஜை நாள் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த மெஷின்லாம் நிறுத்திடுவாங்க, சத்தமே இருக்காது, அதை கம்பெனி ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும். அந்த மெஷினை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி அதுக்கு பொட்டு பூலாம் வச்சு
மலர் அலங்காரம் எல்லாம் பண்ணி கலர் கலரா பேப்பர் ஒட்டி என்னென்னமோ பண்ணி ஒரு மாதிரி அந்த இடத்த பாக்குறதுக்கு ஒரு பிரசன்டா இருக்கும்ல, அன்னைக்கு சத்தமே இருக்காது. ஆனா அந்த மிஷின் பேசுறா என்ன யோசிக்கும், அப்பா நம்ம 364 நாளும் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம், ஒரு நாள் நம்மளை வந்து இவங்க வந்து இப்படி பயங்கரமா பாத்துக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அந்த ஒரு நாள் உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஓடிக்கிட்டே இருக்கு, எந்திர வாழ்க்கையில நீங்க ஓடிட்டே இருக்கீங்க ஓடிட்டு வருமானம் சம்பாத்தியம் அது இது இதுன்னு ஓடிட்டே இருக்கும்போது, இதையெல்லாம் தாண்டி ஒரு உலகம் இருக்கு, இதையெல்லாம் தாண்டி இன்னொரு உறவுகள் இருக்காங்க, இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் நீ அதை மன்னிச்சிரு அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வந்து எங்க வரும் அப்படின்னா, அன்பான மனிதர்களை சந்திக்கும் போதும் பழைய நினைவுகளை திருப்பி எடுக்கும் போதும். அதுல சில விஷயங்கள் வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி நம்ம ஏன் இந்த ஊரை விட்டு துரத்துனவங்களை எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லும். மன்னிக்கிறது அப்படின்றது வந்து பெரிய விஷயங்க, அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா செய்யவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதையும் அந்த இடத்துல அந்த கதையில வந்து அந்த படத்துல வந்து ஒரு அவ்வளவு அழகா சொல்ல முடியாது சொல்றார் அந்த இயக்குனர். ஆனா எனக்கெல்லாம் வந்து இயக்குனர் பிரேம்குமார் வந்து யாரா இது அப்படின்னு தோன்ற மாதிரியே வச்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அவரை நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா அவர் ஒன்றும் பெரிய அலட்டலாலாம் இருக்க மாட்டாரு, நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர், பெரிய அலட்டிக்க மாட்டாரு, ரொம்ப சிம்பிளா இருப்பாரு, அமைதியா இருப்பாரு, பெருசா அதிர்ந்துலாம் கூட பேச மாட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ள ஒரு ஜானர் வந்து பேசாத ஒரு காதலை சொல்ல முடியும், இன்னொரு ஜானர் வந்து பேசி பேசியே ஒரு உணர்வுகளை உங்க உணர்வுகளை தட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ஏதோ ஒரு பெரிய மேஜிக் வந்து நிகழ்த்துறாருங்க. அந்த படம் வந்து 3 மணி நேரம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆரம்பிக்கும் போது நாலாம் படம் வந்து தியேட்டரில் தான், எல்லா மக்களோட மக்களை தான் தியேட்டரில் போய் பார்த்தோம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், 2-3 வீடியோக்கு முன்னாடியே சொன்னேன், நான் வந்து ரிலீஸ் இன்றைக்கி தான் ஆயிருக்கு, 2 நாள் முன்னாடியே படம் பார்த்துட்டோம். அன்றைக்கி நாங்கள் அந்த படம் பார்க்குற அன்றைக்கி வந்து நிறைய கெஸ்டெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அந்த படத்தை பார்க்கும்போது ஆரம்பிக்கும் போது வளவளன்னு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிது, என்னடா இது என்னமோ பெருசாக சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஆடியோ லான்ச்சில் சொன்னாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, ஆனால் படம் தொடங்கும் போது ஒரே பயங்கரமாக இருக்குது, இது எங்கே போகுது தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் யாரும் எடுக்கலை, எதுவுமே நடக்கலை, யாரும் பக்கத்தில் பேச முடியல, நம்ம படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்டர்வல் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, ஏமா பெரிய படம் நாங்கள் டக்குன்னு அதுக்குள்ளே படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ வேகமாக கரெக்டாக கொண்டு போய் நம்மளை ஸ்டாப் பண்ணிடுச்சு. 2ஆம் பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீதி இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. அதில் வந்து நமக்கு இப்போ எல்லாம் இவ்வளோ ஓகே, பயங்கர பட்டை கலப்புற படமா, பயங்கரமாக அப்படியே வந்து அப்படின்னு படமா அப்படின்னா அதுலேயும் குறைகள் இல்லாமலாம் கிடையாது. குறைன்னு நம்ம மனசில் பட்ட விஷயம், நமக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு விஷயம் வருது. அந்த ஜல்லிக்கட்டு விஷயம் அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாம். அப்புறம் வந்து இன்னும் சில இடங்களில் குட்டி குட்டி விஷயங்களை கொஞ்சம் கிறிஸ்பா பண்ணியிருந்தா, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு படம் இருக்குது, அதை இன்னும் ஒரு 10 கால் மணி நேரம் கொஞ்சம் ஷார்ப்பாக வெட்டியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து நிச்சயமாக 96 ஈக்குவலாக பயங்கரமாக அது அதை விட அதிகமாக போயிருக்கிற மாதிரியான நிலைமை கூட உருவாகியிருக்கும். பல இடங்களில் உங்கள் கண்ணீர் கண்டிப்பாக எட்டி பார்க்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனிதர்கள் மட்டுமே பாசத்தையும் நேசத்தையும் வச்சுருப்பாங்கன்றதெல்லாம் கிடையாதுங்க, மிருகங்களும் உங்கள் மேலே பாசமாக நேசமாக இருக்கும் அப்படின்றதையும் அதுக்குள்ளே வந்து கொண்டு வராங்க. அதோடு இப்போ எல்லா தமிழ் இயக்குநர்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பெரிய ஆழமான ஒரு காயம் படு எப்பவுமே இருக்கும் போல இருக்குது, அது டக்குன்னு அங்கங்கே அவங்க படங்கள் அங்கங்கே தெளிப்பாங்க. எப்படின்னா இந்த படத்துலேயும் அது இருக்குது, நம்முடைய உறவுகளை வந்து கை கெட்டின தூரத்தில் உறவுகளை வந்து கொத்து கொத்தாக போனாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்போது நம்முடைய நினைவுகள் எல்லாம் எங்கேயோ போகும். இலங்கையில் தொப்புள் கூடிய உறவுகள்லாம் கொல்லப்பட்ட விஷயங்கள் தான் மைண்டில் வந்து போகும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு சமீபத்தில் தூத்துக்குடியில் வந்து மக்கள் மீது, அதாவது உரிமை, அதாவது என்னென்னா உரிமைக்காகவும் நல்ல காற்று தண்ணிக்காக போராடின மக்கள் மீது வந்து துப்பாக்கியில் சுட்டு கொண்ட அந்த விஷயத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிற விஷயங்கள் ஆகிருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம மனக்கண் முன்னாடி மறுபடியும் கொண்டு வந்து போகிற விஷயம், இந்த படத்துக்குள்ளே அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த விஷயம் இருக்குல்ல, அது அந்த சம்பவத்துக்கு நான் ஒரு சகோதரனாக நான் வந்து அதுக்கு வந்து விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்கள் எல்லாரையும் ஒரு ஒருத்தரையும் தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக மெய்யழகன் வந்து யாருக்காகவோ எழுதப்பட்ட கதையெல்லாம் கிடையாதுங்க, இது உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்ட கதையாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த படத்தோட இப்போ நான் பேசுகிற விஷயங்களில் நீங்களும் பல பேர்கிட்ட நிறைய விஷயம் பேசுவீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு நிச்சயமாக வரவேற்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா பெருசாக இருக்கணும், இருக்குமா அப்படின்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி முதல் நாள் வந்து கார்த்தியினுடைய முந்தைய படங்களை விட வரவேற்பு அதிகமாகவே இருக்குது. கார்த்தியோட 25வது படமாக வந்த ஜப்பான் வந்து பெருசாக போகலை, ஆனால் இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய இன்னொரு அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு இந்த படம் அவருக்கு நல்லாவே கை கொடுக்கும். அரவிந்த் சாமி ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டாரு,
பெருசாலாம் அவர் வந்து ரொம்ப மெனக்கடவே இல்லை. அவர் இப்படிப்பட்டவர் தான், ஏன்னா அவரை தனி உருவில் பார்த்த அரவிந்த் சாமி வேற. நீங்கள் அதையும் எதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அது அது ஒரு மாதிரியான வேற ஒரு டாபிக். பட் இதில் வந்து ரொம்ப யதார்த்தமான அரவிந்த் சாமியை நீங்கள் பார்க்கலாம். கார்த்தி வந்து பேசி பேசியே நம்மளை கொல்லுவார். ஆனால் கொல்லுவார் எப்படின்னா, உங்கள் உணர்வுகளை தட்டி எழுப்பிக்கிட்டே இருப்பார். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவுகள் மீதான விஷயம், உங்கள் நட்பு மீதான விஷயம், உங்கள் சொந்த ஊர் மீதான விஷயம், விட்டுட்டு வந்த விஷயங்கள் மீதான விஷயம், எதையெல்லாம் நாம் வந்து இழந்திருக்கோம்னு சொல்கிற விஷயம், இவ்வளவு அன்பாகவும் மனிதர்கள் இருக்க முடியுமான்ற விஷயம், இது எல்லாத்தையுமே கார்த்தியின் மூலமாக வெளியிட்டார் விஷயம். அதில் ஹீரோயின் ஒரு கேரக்டர் இருக்காங்க, ஸ்ரீதிவ்யா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து பெரிய வேலை கிடையாது, ஆனால் அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப அழகாக, இப்படி ஒரு கதாபாத்திரம் நமக்கு வந்து ஒரு துணைவியாக மனைவியாகலாம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன அழகான ஒரு கதாபாத்திரம். பெருசாக வரல. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள எல்லாரும் அட்மாஸ்பியர் மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மனசில் நமக்கு நெருடலாகவே இல்லை. ஏன்னா அவங்க மேலே கதையே இல்லை. கதையே கார்த்தி மேலேயும் அரவிந்த்சாமி மேலே தான் ட்ராவல் ஆகுது. அது எப்படி இயக்குனர் பிரேம்குமார் உங்களுக்கு மட்டும் அந்த சூட்சமம் செட் ஆகுது? ரெண்டே ரெண்டு பேரை வச்சு எப்படி வந்து ஆடியன்ஸோட மனசை படிக்கவும் முடியுது, அந்த மனசை பிடிக்கவும் முடியுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஓகே, எனிவே இந்த படத்துக்கு கோடையின் சார்பில் கொடுக்கப்படுகிற மதிப்பீடு வந்து 5-4. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு நல்ல விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.